பாஜகவுடனான கூட்டணி முறிவு குறித்து தான் கருத்து கூற விரும்பவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு இன்னும் நீண்ட மாதங்கள் இருப்பதால் கூட்டணி குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என குறிப்பிட்டார். இது புரட்சித் தலைவர் மாளிகையை பொறுத்தவரையில் ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எடுக்கப்பட்டது இல்லையா, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் மேற்கொண்டு நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. இல்லை இல்லை, அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குழப்பமும் கிடையாது. ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்து விட்ட நிலையில் அதுக்கு மேலே நான் வந்து கருத்து சொல்ல உசிதமாக இருக்காது. ஓகே, இல்லைங்க, அதெல்லாம் தேர்தலில் நெருங்குது இல்லையா. தேர்தல் நெருக்கும் போது அது வந்து கட்சி டிசைட் பண்ணுவோம், புதுசாக டிசைட் பண்ணுவார். ஓகே, இல்லைங்க, இல்லை அதெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் வந்து இப்போது ஜனவரியோ பிப்ரவரியோ மார்ச்சோ ஏப்ரலோ மே வரல இருக்குது. எப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ அதுக்குண்டான வேலையில் இப்போ கட்சியை பொறுத்தவரை அந்த முன்னேற்பாடு நடவடிக்கை எல்லாம் செஞ்சு தானே இருக்கும். இல்லை இப்போ நான் வந்து அது குறித்து எந்த கருத்தும் சொல்கிற விரும்பலை. புரியுதுங்களா, எங்களோட நிலைப்பாடு தான் நான் சொல்ல முடியும். ஓகே.